ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழர் பிரஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லாகின் ஆப்ஷன் எப்படி பாப் அப்ல கொடுக்கறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சைன் இன் ஆப்ஷன் ஆகட்டும், சைன் அப் ஆப்ஷன் ஆகட்டும், சோ இப்ப ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கூட நீங்க பாப் அப்லயே கொடுக்கலாம். சோ அது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்ற பிளகின் பாத்தீங்கன்னா, நம்ம ப்ரீமியம் பிளகின் தான் யூஸ் பண்றோம். சோ அந்த பிளகின்மே நம்ம அபிஷியல் வெப்சைட் அவைலபிளா இருக்கு. நான் அந்த பிளகினோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ இப்ப நம்ம அந்த பிளகின் ஓபன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிளகின் தான் வேணும். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு பிளகின் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இதை செக் அவுட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்தியன் கஸ்டமரா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல் கஸ்டமரா இருந்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு இன்டர்நேஷனல் பேமெண்ட்டே அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால நீங்க ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பிளகின் எப்படி யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பிளகனை கிளிக் பண்ணுங்க, அப்போ போர் நோட்டிஷன் வரும். இப்போ நான் வெப்சைட் பேக் எண்ட் போய்க்கிறேன். பிளகின் போயிட்டு ஆட் நியூ கொடுங்க. ஸோ இப்போ அப்லோட் பிளகின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண பிளகின் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இப்போ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒய்ஐடிஹெச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு ஈஸி லாகின் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஜென்ரல் ஆப்ஷன் முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாப்அப் சைஸ் எவ்வளோ வேணுமோ ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாப்அப் ஆப்ஷன் பேக்ரவுண்ட் கஸ்டமர் கிளிக் பண்றாங்க அப்படின்னா, அந்த பாப்பு வந்து டிசப்பியர் ஆயிடும். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேக்ரவுண்ட் உங்களுக்கு பிளர் ஆப்ஷன்ல வேணுமான் இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் எனபிள் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டா வேணும். ஸோ அதெல்லாம் நம்ம இதெல்லாம் எனபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாப்அப் அனிமேஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு பாப்அப் ஓப்பன் ஆகும் போது எப்படி வேணும் அப்படின்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேட் இன் இருக்கு, ஃபேட் டவுன். ஸோ எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ற ஐக்கான் இருக்கு. ஸோ அது என்ன ஐக்கான் வேணுமோ ஸோ அதை நீங்க மேனுவலா கூட அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கலர் கொடுத்துருங்க. நான் இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணல, எனக்கு இதெல்லாம் ஓகே தான். நீங்க இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆப்ஷன் ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாப்அப் ஹெட் டெக்ஸ்ட் எப்படி வேணும்னு இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் நீங்க இது வேணாம்னா நீங்க கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பாப்அப் டைட்டில் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த டெக்ஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்றேன். கஸ்டமர் உங்க வெப்சைட்ல யூசர் நேமே யூஸ் பண்ணி லாகின் பண்ற ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை எனபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் டிஃபால்ட்டா விட்டுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சோஷியல் லிங்க் ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு ஆப் ஐடி, சீக்ரெட் ஐடி கிரியேட் பண்ணி ஸோ இதை நீங்க எனபிள் பண்ணிருங்க. சோஷியல் லாகின் ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அதை பாருங்க. ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப் ஐடி எப்படி கிரியேட் பண்றதுலாம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ அந்த வீடியோ நான் கூகுளுக்கும் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். கிளைண்ட் ஐடி எப்படி கிரியேட் பண்ணணும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான்லாம் வேணும்னா நீங்கள் மேனுவலாக அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாகின் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சேம் தான், உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் கஸ்டமைஸ் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிரைவசி பாலிசி செக் பாக்ஸ் எல்லாம் வேணும்னா, ஸோ இப்போ மேண்டேட் டிஃபால்ட்டா உங்களுக்கு அந்த பிரைவசி பாலிசி செக் பாக்ஸ் டிக் பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்க இதை எனபிள் பண்ணிக்கலாம். லாஸ்ட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேம் தான், உங்களுக்கு டெக்ஸ்ட்லாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பிளகினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த செட்டிங்ஸும் பண்ணணும் அவசியம் இருக்காது. டிஃபால்ட் இருக்கிற செட்டிங்ஸே நீங்கள் சூப்பராகவே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகவே இருக்கும். இப்போ அடிஷ்னல் பாப்அப் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாப்அப் டைட்டில் ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டைட்டில்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. நான் இதில் எதையுமே சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால தான் எதுவும் சேவ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு எப்படி டெக்ஸ்ட்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் பார்க்கலாம். நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் எண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ஏதாவது ப்ராடக்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வியூ கார்ட் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நமக்கு செக் அவுட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் செக் அவுட் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு லாகின் பண்ணுற ஆப்ஷன் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லாகின் பண்ணுற ஆப்ஷன் வேணும்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். வேணாம்னா நீங்கள் டேரெக்டாக பேக் எண்டில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசபிள் ஆகிடும். ஏன்னா நம்ம அப்படி தான் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நமக்கு லாகின் பண்ண சொல்லி ஆப்ஷன் கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமெயில் கொடுக்குறேன்.
இப்ப நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்ப நமக்கு டீடைல்ஸ் ஃபுல்லாவே நமக்கு ஷோ ஆகுது. சப்போஸ் உங்கள்ட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணலாம், இல்லைனா நீங்க இப்போ நியூவா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இப்ப கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா கஸ்டமர் உங்க வெப்சைட்ல லாகின் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா, சோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கஸ்டமர் உங்க வெப்சைட்ல செக் அவுட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாவே டைரக்டா உங்களுக்கு இந்த லாகின் ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். சோ இது மூலமா உங்களுக்கு கஸ்டமர் ஈஸியாவே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், பர்ச்சேஸ் உங்களுக்கு ஈஸியாவே நடக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. சோ உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் பிளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.